அவர்கள் முக அழகையும் ஆண்களும் விரும்புவார்கள். அந்த காலத்தில் முக அழகுக்கு மஞ்சளை தேய்த்து குடித்தார்கள். காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சுவாமிகள் காப்புதானே. நேயர்களே, அழகை விரும்பாத மனிதர்கள் யாரும் இல்லை. குறிப்பாக உடலழகு அதைவிட முக அழகு இதை விரும்புகின்ற மக்கள் நிறைய இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் முக அழகை விரும்புவார்கள். அவர்கள் முக அழகையும் ஆண்களும் விரும்புவார்கள். அந்த காலத்தில் முக அழகுக்கு மஞ்சளை தேய்த்து குடித்தார்கள். அந்த குளிமஞ்சள்னு இருக்கும், அந்த மஞ்சளை இது பண்ணி அவங்க குளிச்சுட்டு வரும்பொழுது தேவதைகள் போல இருக்கும். அவங்க முகத்தில் எந்த வித கருந்தேமல் பரு இப்படி எந்த வித தோல் சுருக்கம் கூட இருக்காது. இப்போ காலம் மாறி போச்சு, அதெல்லாம் பயன்படுத்துறது தவறி போச்சு. இந்த நிலையில் முகத்தை அழகாக வச்சிக்க என்ன வழி அப்படின்னு இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிற பெண்கள் பல வேலைகளுக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் முடியாத காரியம்தான் பழைய காலத்தில் செஞ்சது போல். இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு முகம் அழகாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிய மருந்து ஒன்று உங்களுக்காக சொல்ல இருக்கின்றேன், மிக எளிதானது. இப்போது அருகம்புல்னு உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக கிராமங்களில் அருகம்புல் தெரியும், தோட்டத்தில் வீட்டு ஓரங்களில் வயலில் இப்படி பல இடங்களில் கோயில்களில் கூட இருக்கும். அந்த அருகம்புல்ல டவுனில் உள்ளவங்க கிட்டத்தட்ட விநாயகர் சிலை மேலே அந்த அருகம்புல் மாலை போட்டிருக்கோம் அப்படி பார்த்துருப்பாங்க. அந்த அருகம்புல்ல கத்தையாக கட்டி கூட சில விநாயகர் கோயில் குளங்களில் வந்து விற்கிறாங்க, அதை கூட நாம் பயன்படுத்திக்கலாம், அதில் எதுவும் டூப்ளிகேட்டெல்லாம் செய்ய முடியாது. அந்த அருகம்புல்ல வாங்கி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா குழ குழன்னு அப்படியே வந்துடும். அதை வடிகட்டி அந்த சாறை வந்து காலையில் தேன் கலந்து சாப்பிட்லாம், வெள்ளம் கலந்து சாப்பிட்லாம், இது மாதிரி காலையில் சும்மாவும் குடிக்கலாம். அதில் நிறைய தாது உப்புகள் மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாமே இருக்கிறது. அருகம்புல்லுக்கு முதல் பேரை அகரம்புல்னு ஒரு பேர் உண்டு. உலகத்தில் தோன்றின முதல் தாவரம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அருகம்புல் நம்ம நாட்டுக்கு உரியது, இங்கே தான் தோன்றுச்சு. அந்த அருகம்புல் நமக்காக இறைவன் படைத்தது. அதை இப்படி ஒரு ஜூஸ் போல் சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து கடைகளில் அதையே காய வச்சு பவுடர் பண்ணி விற்கிது, அது அருகம்புல்லாக தான் இருக்கணும்னு நம்பி வாங்கி அதை கூட பயன்படுத்தலாம். இந்த அருகம்புல் ஜூஸை கூட கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அதை முகத்தில் தடவி வச்சுக்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் அதில் மஞ்சள் தூள் கலந்துக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் கலந்து முகத்துக்கு அப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கழுவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். இப்படி இருந்தால் முகம் அழகு வரும். ஏன்னா ஆண்கள் வந்து அந்த கஸ்தூரியெல்லாம் கலக்காமலே சாதாரணமாக பேஸ்டாக போட்டுக்கலாம், நல்ல கவர்ச்சி கொடுக்கும், அது ஒரு வசீகரம் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருள் அருகம்புல். இனிமேல் நீங்கள் எங்கே போகவும் வேண்டாம், விநாயகர் கோயிலுக்கு போங்க, டவுனில் உள்ளவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த விநாயகர் மேலே சாத்தின அந்த மாலையை கூட நாங்கள் வாங்கிட்டு வந்து மருந்து செய்வோம், நீங்கள் வாங்கி அதை நீங்கள் மருந்து ஆக்கிக்கிங்க, முகத்தில் பூசிக்கிங்க, அரைச்சி நல்லா பொலிவோடு இருங்க, அழகோடு இருங்க. எப்படி இருக்குது இந்த மருத்துவ முறைன்னு எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள். எவ்வழி நல்வழி அவ்வழி நம் வழி. நன்றி, வணக்கம்.